வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் தினமும் சரியான அளவு நாவல் பழத்தை உட்கொண்டு வந்தால் ரத்த விருத்தி அதிகரிக்கும் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது சார் வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் வரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் அலை இல்லாத கடல் கிடையாது பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது இல்லைங்களா நாங்க எங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி ஓடும்போது போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னாக்க பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் இந்த பித்ரு தோஷம் அவ்வளவு பயமுறுத்தக்கூடிய ஒரு தோஷமா தோஷம் அப்படின்னு சொல்கிற போதே நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படி எடுத்துக்கிடறோம் நம்முடைய ஜாதகங்கள் நம்முடைய முந்தின பிறவியிலே நாம் செய்த தோஷங்கள் வாழ்க்கையில் நாம் செய்ய தவறிய கடமைகளால் ஏற்படும் தோஷங்கள் எல்லாத்தையும் காட்டுது அப்படி ஒரு தோஷம்தான் தான் தோஷம் நாம் செய்ய தவறிய கடமை ஒரு பெற்றோரை பிள்ளைகள் சரியாக கவனிக்கல வச்சுக்கிடுங்களேன் அப்போ அந்த குடும்பத்தில் பித்ரு தோஷம் வந்துடுது இப்போ இன்னைக்கு நவீன காலத்து சொல்லணும்னா ஆசையாக வளர்த்த தாயுடகப்பன் மீது அக்கறை இல்லாம அவங்களை நடு ரோட்டில் விட்டுறது இன்னும் சிலர் நான் போய் முதியோர் நிலத்தில் விட்டுட்டேன் எங்கள் அப்பா அம்மாவுங்கிறது முதியோர் நிலத்தில் விடுவது கூட தோஷம் சேரத்தாம செய்யும் அதனால இவன் தகப்பனை சரியாக பராமரிக்காத அத்துணை பேருக்கும் அந்த பித்ருக்களுடைய சாபம் கிடைக்கிறது அதுதான் நம்ம பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுகிறோம் முன்னோர்களுடைய ஆத்மா திருப்தி அடையாததனால் ஏற்படக்கூடிய தோஷம் தான் இந்த பித்ரு தோஷம் சார் பொதுவா சொல்லுவாங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு என்னதான் பிள்ளைங்க நம்மளை வந்து பார்த்துக்காம கொண்டு போய் விட்டாலும் கூட அம்மா அப்பாவோட மனசுல நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தானே சார் இருக்கணும் என்ன பார்த்துக்கலாம் அதனால அவனை என்ன பண்றேன் எந்த அம்மா அப்பாவும் உலகத்துல நினைக்கவே மாட்டாங்க சார் அப்புறம் எப்படி சார் இந்த பெத்திருஷம் வருது அருமையான கேள்வி அதாவது தாய் தகப்பன் வந்து என்னைக்குமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நினைக்கிறது இல்ல எவ்வளவு அடித்து மிதித்து செய்யக்கூடிய குடும்பங்கள் கூட நான் பாக்குறேன் ஒரு தாய் தன்னுடைய மகனை விட்டு கண்ணீர் விட்டு பேசுகிறார் என்னுடைய பையன் நல்ல பையன் தாங்க இப்போ இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்களை நான் பார்க்கிறேன் ஆனா என்னாகுது நான் உள்மனது அந்தராத்மா துடிக்கிறதே அதற்கு என்ன பதில் வாய் விட்டு தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சாபத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு தாய் பட்டினியாக இருக்கிறாள் பத்து மாதம் சுமார் அந்த வயிறு பட்டினியாக இருக்கிறது அதற்கு யார் பொறுப்பாகிறது ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம கடன்களை பிள்ளைகள் சரியா பண்ணல ஒரு தவசமும் சரியா கொடுக்கல திரி கொடுக்கல தர்ப்பணம் பண்ணல அந்த ஆத்மாக்கள் துடிக்கிறத இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய தாய் தகப்பன் ஆனால் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்ற பிறகு அந்த ஆத்மாவுடைய சாபத்திற்கு நாம் ஆளாமு ஆளாகிறோம் என்பதுதான் உண்மை மனதை நிகழ செய்கின்ற அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் சரி இப்போ எங்க ஜாதகத்தை பார்த்து நாங்க இதுல பித்ருதோஷம் எங்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது பித்ருதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல பல அமைப்புகள் இருக்குமா ஏதாவது ஒரு குறிப்பும் நம்ம எடுத்துக்கிடுவோம் நிகழ்ச்சியுடைய நேரம் சந்திரன் ராகு சேருது சூரியன் கேது சேர்கிறது இந்த ராகு கேதுக்கள் சூரியன் சந்திரனோட சேர்கிற போது ஜாதகத்துல சேர்ந்து அது நம்ம பித்ருதோஷம் எடுத்துக்கலாமா ஓகே சார் இப்ப வந்து இதற்கான தீர்வா நம்ம என்ன பண்ணலாம் சார் பெரிய பெரிய ஹோம இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது சார் சிம்பிளா உங்க ஒரு தீர்வு கொடுங்க அதாவது பித்ருதோஷம் வகையில என்ன கேட்டீங்கன்னா சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல வாரிசு இல்லாம போகுதுமா அப்போ அவங்க அந்த இடங்கள்ல வந்து இந்த தோஷம் வந்து அந்த குடும்பங்கள்ல இருக்கு ஒரு தந்தைக்கு பையன் இருக்கார் ஈம கடன்களை செய்யறாரு தர்ப்பணம் கொடுக்கிறாரு தோஷம் போயிருது ஒரு வீட்டுல ஒருவருக்கு வந்து பையன் இல்ல ஒரு சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தருக்கு பையன் இல்ல அப்ப அந்த குடும்பத்திலே பிற சகோதரர்களுடைய பிள்ளைகள் அந்த கடன்களை செய்யணும் அப்படி செய்யலைனாலும் இந்த மாதிரி பித்ரதோஷம் வருகிறது ஜாதகத்திலே அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்க பொதுவாகவே கேதுவுடைய நட்சத்திரங்கள் இப்போது மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா அந்த குடும்பத்தில் பித்ரு தோஷம் இருக்கிறதுன்னு பொருள் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது சுருக்கமாக தெரிஞ்சுக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னால் பெரிய அளவுக்கு செலவு பண்ண முடியாதே நான் எப்படி பரிகாரம் பண்றதுன்னா எளிமையான பரிகாரங்கள் இருக்குமா அதை செய்தாலே இதை திருப்திப்படுத்த முடியும் முதல் விஷயம் நம்ம முத்து நம்முடைய பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திடணும் செய்துக்கிட்டு சிவபெருமானுக்கு சந்தனத்தினால் அபிஷேகம் செய்து வர வேண்டும் அப்படி அபிஷேகம் செய்து வந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் முழுமையாக விலகி சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை உருவாகுமா மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வம் கூட இந்த மூணு பேரை தாண்டி தான் நிற்குது அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரம் நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் அம்மா யார் ஹலோ பேசுறீங்க வணக்கம்மா இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பகவதிங்க சொல்லுங்க மணிக்கு யாருக்காக கேட்க போறீங்க என் பையனுக்கு வேண்டி கேட்கணுங்க ஓகே அவருடைய பேரம்மா அவர் பேர் பாஸ்கர் டேட் ஆஃப் பர்த்

அம்மா கூடிய விரைவிலேயே சிறப்பான ஒளிமையமான எதிர்காலம் அவருக்காகவே காச்சிகிட்டு இருக்கம்மா கவலைப்படாதீங்க சார் இப்போ அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு கேட்கலாம் அம்மா வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம்மா உங்க மகன் என்ன செய்கிறாரும்மா வேலை சரிங்கம்மா வாழ்க்கையில் முன்னேற முடியாம அடிக்க தடை வருதாமா அவருக்கு இவருடைய ஜாதகத்தில் என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னா ராகு கேதுகளுக்கு இடையில அவர் ஜாதகம் மாட்டிருக்குமா இந்த நாக கிரகங்கள்னு சொல்கிறோம் பாருங்க ராகு கேதுன்னு பேருங்கம்மா அதுக்கு நடுவில் இவருடைய ஜாதக அமைப்பு மாட்டிக்கிட்டு இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா முற்பிறவி தோஷங்கள் நிறைய இருக்கு இப்போ இவர் ஜான் ஏடினா இருக்குதுமா அதுதான் அவர் வாழ்க்கை அப்படின்னு காட்டுது இந்த முதல் இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணிக்கிடணும் இப்போ நீங்க கேட்குறீங்க அவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலகட்டம் எப்போ உருவாகும் அவருக்கு நல்ல விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருது பாத்தீங்களா அதுல இருந்து அவருக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில ஏற்பட போகுதுமா அதற்கு முன்னால நீங்கள் என்ன பண்ணணும்னா காமாட்சியம் மனை வழிபட சொல்லுங்கள் இவருக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டம் என்பது பல சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால அப்போ என்ன சோதனைகளே வரக்கூடாது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்ன செய்யலாம் காமாட்சியை வழிபட சொல்லுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு காலத்திலே காமாட்சியை வழிபட இவர் வாழ்க்கையுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் நிறையுமா உங்கள் பையனை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்க்கலாமா வாழ்த்துக்கள்

இல்ல மேடம் எப்ப எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு பணம் வந்து விருத்தியாவே ஆக மாட்டேங்குது குறையத்தான் செய்யுது ஏதாவது பணம் வந்தா குறையுது புரியுதமா இதுவும் கடந்து போகும் கவலைப்படாதீங்க சார் இப்ப உங்களுக்காகவே விளக்கங்கள் கொடுக்க போறாரு கேட்கலாம் வணக்கம்மா வணக்கம் சார் நீங்க வந்து சொந்த ஊரே லால்குடியா இல்ல சொந்த ஊர் வேற ஊராமா ராமநாதபுரம் ஏன்னா உங்களுடைய குரல் உங்களுடைய பேச்சு எல்லாம் வந்து மதுரை மண்ணை ஞாபகப்படுத்துது ராமநாதபுரத்தை ஞாபகப்படுத்துது தான் கேட்கிறேன் அதாவது உங்களுடைய ஜாதகம் எப்படின்னு கேட்டீங்கன்னாங்கம்மா நீங்க வந்து கன்னி லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு இறைவன் துணை இருக்கார் உங்க ஜாதகத்துல அப்படி இருக்குமா புதன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய செலவுகள் உங்களுக்கு வந்து சேர்கிறது மறைமுக செலவுகள் மருத்துவ செலவுகள் என்னெல்லாம் வகையில உண்ட செலவு உங்களுக்கு வந்துடுது அப்போ இதை எப்படி நம்ம தீர்த்துக்கிடலாம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் உச்ச கிரகமாக இருக்கோமா இது நான் வந்து உங்களுக்கு மட்டும் சொல்லல பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நேர்கள் இந்த முறையை பின்பற்றலாம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னா நம்முடைய ஜாதகத்துல எந்த கிரகம் உச்ச கிரகம் பாருங்க அந்த உச்ச கிரகத்திற்குரிய பரிகாரங்களை செய்யுங்கள் இப்போ உங்களுடைய ஜாதகத்துலமா புதன் கிரகம் உச்சமாக இருக்கிறது அப்போ நம்ம வந்து பெருமாள் வழிபாடு செய்யறோம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு கொண்டு வருகிற போதுமா உங்களுக்கு இந்த பணத்துல பணம் நிக்காம போகிறது இல்லாட்ட மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் விலகும் ஒரு நிம்மதி உருவாகும்மா வாழ்த்துக்கள் அடைய பேருக்கு நன்றி சரி இப்ப நீங்க சொல்லும்போது நிறைய பேர் உங்க ஜாதகத்தை இப்ப கையில் எடுத்து பாத்துருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கிரகம் முச்சமா இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு கிரகத்துக்கும் டக்கு டக்கு டக்குன்னு பரிகாரம் மட்டும் சொல்லிடுங்களா அருமையான கேள்விமா அதாவது ஜாதகத்துல இப்ப சூரியன் உச்சமாக இருக்கிறது அவர்கள் என்ன செய்யணும்னா சிவனை பிரதோஷ காலத்துல வழிபட்டு வரணுமா சந்திரன் உச்சமாக ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் பார்வதியை வழிபடலாம் மிகச்சிறந்த நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகும் செவ்வாய் ஜாதகத்திலே உச்சமாக இருந்தால் பெருமானை வழிபடலாம் புதன் உச்சமானவர்கள் பெருமாளை வழிபடலாம் வியாழன் உச்சமானவர்கள் சிவபெருமானை வழிபடலாம் சுக்கரன் உச்சமானவர்கள் பெண் தெய்வங்களை வழிபடலாமா சனி உச்சமானவர்கள் காவல் தெய்வத்தை வழிபடலாம் அற்புதமான வாழ்க்கை உதயமாகுமா சார் சில பேருக்கு திருமணம் நடக்கலையேனு கவலை சார் ஆனா பல பேருக்கு நடந்துருச்சேப்பான்னு கவலை சார் தினம் தினம் வீட்டுல பாத்தீங்கன்னா ரணகலம் சார் இதற்கு தான் என்ன ரணகலம் ஆயிடுச்சு கிரிக்க உடம்பு அதாவது ஒருவருடைய ஜாதகத்திலம்மா சுக்கிர கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த சுக்கர கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் பலருக்கு திருமணம் தாமதமாகுது சிலருக்கு அந்த உதாரணமாக ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ஒரு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் அதுக்கு பேர் காரகோ பாப பேர் சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருப்பதனால் அவர்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை சரியாக இருக்க மாட்டேங்குது அப்படி ஒரு பக்கம் சிக்கல் அப்போ சுக்கரன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கா வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா நிறைய ஜாதகங்களை பார்க்குறோமா சுக்கிரன் உச்சமா இருக்கு ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கு சுக்கரன் கேது எனையுது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மனைவியுடைய டாமினேஷன் தாங்க முடியலைங்கிறாரு எதுக்கு எடுத்தாலும் குரங்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறாரு அப்போ அவங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் கஷ்டமா இருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஆணுக்கும் கஷ்டமா இருக்கு மனைவியுடைய டாமினேஷன் தாங்கலைங்கிறாங்க அப்ப இதற்கெல்லாம் சுக்கிரனுடைய அமைப்பு தான் காரணம் திருமணம் ஆகலைனாலும் சுக்கரன் தான் காரணம் ஆன பிறகு வாழ்க்கை ரணகடமாயிருச்சு நீங்களே அதுக்குமே சுக்கரன் தான் காரணம் ஆகவே சுக்கிர கிரகத்தை திருப்திப்படுத்த வேண்டும் அந்த சுக்கிர கிரகம் தோஷப்படுகிற போது பிரச்சனை வருகிறது அதனால என்ன செய்யணும்னா நம்முடைய ஜாதகத்துல சுக்கிரன் எங்கு இருக்கிறது எந்த கிரகத்துடைய சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கணும் இதற்கு நம்முடைய குடும்ப ஜோதிடரை அணுகிறோம் அவங்க அதை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி செய்தால் என்ன பரிகாரம் செய்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கண்டுபிடித்து சொல்வார்கள் ஆகவே சுக்கரனை திருப்தி செய்வதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை அமைச்சுக்கிட முடியும் பொதுவாகவேமா ரொம்ப எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரனை திருப்திப்படுத்தக்கூடிய பரிகாரம் நம்மளுடைய இல்லங்களிலே விளக்கேற்றுவது காலையில மாலையில விளக்கேற்றி வழிபடுவது வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வது இதெல்லாம் சுக்கர கிரகத்திற்கு மிகவும் பிடித்த அம்சங்கள் அதை செய்து வந்தாலே பல குடும்பங்களில் ஓரளவுக்கு நிம்மதி உருவாகுமா பலர் மனதில் நிம்மதியை ஒளியேற்றக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்பில் இருக்கீங்க ஹலோ சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க மேடம் நான் தீபாலட்சுமி பேசுறேங்க சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க அண்ணனுக்காக கேட்கணும் மேடம் அண்ணாவோட பேர் என்னமா அண்ணா பேர் முத்துமாணிக்கம் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் இருபத்தி எட்டு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருபத்தைந்து எட்டு எண்பத்தி ஏழு ஓகேமா பிறந்த நேரம் ஒன்று முப்பது ஏஎம் ஓகே ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா சிம்ம ராசி ஓகே மகம் நட்சத்திரம் ஓகே மேடம் ஓகே தீபாம என்ன கேக்குறேன் இன்னைக்கு உங்கள் அன்பு அண்ணனுக்காக மேடம் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுங்க ஏன்னா இப்ப தொழில் வேலை சரியா இல்ல ஓகே திருமணம் மற்றும் தொழில் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா சார் இப்ப உங்களுக்காகவே கணித்து சொல்ல போறாரமா கேக்கலாம் அம்மா வணக்கம்மா ஆஹ் ஐயா வணக்கம்மா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் மகிழ்ச்சி மா மகிழ்ச்சி அதாவது உங்க அன்பு சகோதரனுக்கு மிதுவா லக்னம்மா அந்த மிதுன லக்னத்துல அவர் பிறந்துருக்குறாரு சிம்ம ராசியில பிறந்துருக்கறாரு மகம் நட்சத்திரம்

ஒரு நல்ல திருமணமோ சுபகாரியமோ ஒரு நல்ல வேலை விஷயங்களோ சரியாவது ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணம் இந்த பித்ரதோஷம் தாமா இந்த பித்ரதோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டால் அவருக்கு வாழ்க்கை அருமையாக அமையும் நீங்கள் எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள்மா சரியான முறையில் வழியாற்றோம் வாழ்த்துக்கள் அடைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க சார் செந்தில் சொல்லுங்க கேட்க போறீங்க

இந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கிறார் ரொம்ப சிம்பிள் ரூல் நம்முடைய ஜாதகத்தில் ஒரு நீச்ச கிரகத்துடைய திசை நடக்கிறது அப்படின்னு சொல்கிற போது அதோடைய பாதிப்பு நமக்கு தெரிகிறது அவ்வளவுதான் அந்த சனி திசை உங்களுக்கு நீச்சமாக இருப்பதனால் இந்த திசை முடிகிற வரை இந்த மாதிரி சோதனைகள் இருக்கும் அப்போ பெருமனண்டாக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த திசை முடியுது இது முடிந்த பிறகு பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சில உடல்நல பாதிப்புகள் இதனால் வந்திருக்கும் ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பிளட் ப்ரெஷர் தொந்தரவு கொடுக்கறது அதெல்லாம் இந்த ஜாதகத்தில் இருக்குது அதனால் இந்த உடல்நல தொந்தரவுகள் இருக்குங்கிறதுக்கும் நீங்கள் ஒரு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இரண்டாவது இந்த ஜாதகத்தில் கேழ யோகம் இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை குரு கேது இணைவு இருக்குது இது வந்து உங்களை மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பழைய தொழில் என்ன செய்துக்கிட்டு இருந்தீங்களோ அதை சிறிய அளவில் செய்துக்கிட்டே இருங்க அடுத்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாள் கோயில பார்த்தீங்கன்னா தேசியர் இருப்பார் அந்த தேசியரை நீங்கள் வழிபடணும் தேசியரை நீங்கள் வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வருகிற போது உங்களுக்கு ஏற்பட்ட இந்த இன்னல்கள் விலகும் நன்மைகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் ஏற்பட்ட பிறகு என்னை சந்தித்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் அழைப்பிருக்கு நன்றி சார் ஒரே ஒரு சந்தேகம் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அல்டிமேட் பெருமாளையே பார்க்கலாமே ஏன் சார் தேசிகர்னு குறிப்பா சொல்றீங்க ரொம்ப அருமையான கேள்விக்குமா அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியில சென்ற வாரம் நினைக்கிறேன் அதுக்கு பேசுகிற போது கூட சில அன்பர்கள் கேட்ட இந்த கேள்விக்கு சொன்னோம் ஒருத்தர் பூச நட்சத்திரத்துல பிறக்கிறார் பூச நட்சத்திரத்துல பிறந்தா அவருக்கு நம்ம பலன் சொல்கிற போது தெய்வங்களை வழிபடுங்கள் தெய்வங்கள் நீங்க வழிபடுங்கள்னு சொல்றது இல்லை அவங்கள மகான்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்றோம் அப்போ ஒரு நிகழ்ச்சி முடிந்தோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் நீங்க மகான்கள் வழிபட சொல்றீங்களே தெய்வத்தை வழிபட சொல்றீங்க சில நட்சத்திரங்களுக்கு தெய்வங்கள் உதவி செய்வதில்லை மகான்கள் உதவி செய்கிறார்கள் குருமார்கள் உதவி செய்கிறார்கள் சித்தர்கள் உதவி செய்கிறார்கள் ஆகவே அவர்கள் என்ன சொல்றோம்னா அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அவங்க நிறைய தோஷங்கள் செய்தாங்க கர்ம தோஷம் நிறைய இருக்கு இவர்களெல்லாம் மகான்களை வழிபடுகிற போது இந்த மகான்கள் இவர்களுடைய துன்பத்தை தாங்குகிறார்கள் தன்னை அண்டியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மகான்கள் இவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த துன்பத்தை தாங்கள் தாங்கி இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படித்தான் இந்த மாதிரியான ஜாதகம் பார்க்கிற போது இவர் செய்யக்கூடிய வழிபாடு என்பது மகான்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு குருமார்கள் வழிபாடு எப்படி நம்ம சங்கராச்சாரியர் சொல்கிறோம் ஜீயர் சொல்கிறோம் குருமகா சன்னிதானம் என்று சொல்கிறோம் அப்படி மகான்களை வெளிபடுகிற போதும் ராகவேந்திரன் ஷீகரடி பாபா சித்தர்கள் என்று வெளிபடுகிற போதும் நமக்கு மிக மேன்மைகள் உண்டாகுமா இவனுடைய ஜாதக அமைப்பிலே இந்த வழிபாடு மேன்மையை தரும் சார் ட்வின்ஸ் மாதிரி ஒரு டுவல் கேள்வி கேட்கறேன் சார் எங்கள் வாழ்க்கையில எங்கள் எல்லோரையும் பிடிச்சு கட்டி வச்சிருக்கிற அந்த கஷ்டத்தை உடைச்சிட்டு நாங்கள் வெளியில வரணும் வெளியில வந்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் சந்தோஷமா நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழிடும் சார் அதற்கு உங்கள் ஸ்டைல ரொம்ப எளிமையான ஒரு தெப் கெடுங்க ஒன்று கஷ்டம் விலகணும் கஷ்டம் விலகிறது மட்டும் இல்லை ரெண்டாவது கொஸ்டின் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையுடைய கடுமையான கஷ்டங்கள் விலகுவதற்கு விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி என்னைக்குமா தேங்காய் எண்ணெயில தீபம் ஏத்தணும் இதை செய்துட்டு வந்தா கஷ்டங்கள் விலகிறோம் கஷ்டங்கள் விலகினா போகாத எனக்கு சந்தோஷம் வரணுமேங்கிறீங்க சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு செவ்வழி மாலை சுற்ற சாற்றி வழிபட்டு வந்தால் சந்தோஷங்கள் வாழ்க்கையில பெருகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையுமா உங்க கேள்விப்படி கஷ்டம் விலக விநாயகர் உதவுகிறார் சந்தோஷத்தை தருவதற்கு அந்த சண்முகன் உதவுகிறார் அண்ணா தம்பி ரெண்டு பேரும் இறுக்கி பிடிச்சுக்கோங்க இன்னும் வேற என்ன வேணும் அப்படின்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் அம்மா யாரு பேசுறீங்க மேடம் நாங்க தர்மபுரியில இருந்து பேசுறேன் என் பேர் பரமேஸ்வரி மேடம் சொல்லுங்கம்மா யாருக்காக நீ கேட்க போறீங்க தான் கேக்கணும் மேடம் அவருடைய பேரம்மா பேர் வந்து ராஜா மேடம் ஓகே டேட் ஆஃப் பர்த்

சரி நம்ம அதனால அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கிறதுனால நம்ம பிரசனத்தில் போய் பார்க்கறோமா உங்களுக்கு உங்க கணவருடைய நல்வாழ்க்கை உங்க குடும்ப மகிழ்ச்சிக்கு என்ன செய்வதுன்னு பிரசனத்தில் பார்க்குறோமா இதுல என்ன ஒரு விஷயம் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவானுடைய அமைப்பு இவருடைய லக்னத்திலேயே வந்து உட்காருகிறது அதாவது மிக கடுமையாக உழைத்து தான் வாழ்க்கையில முன்னேற வேண்டி இருக்கு இவருடைய ஸ்தானத்துல சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்குமா இவருடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மனதே இவருக்கு எதிரியா இருக்கு எல்லா நேரங்களும் முழுமையாக அவரால் உழைக்க முடியல ஒரு நேரங்களில் சோர்வு சில நேரங்களில் பிடிவாதமாக இருக்கிறார் கஸ்டமர்கள்ட்ட பழகிறதுல இன்னும் கொஞ்சம் கனிவு வேணும் அப்படின்னு சில அமைப்புகளை இது காட்டுகிறது சரி இப்படி சில பிழைகள் இருக்கிறது நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் தான் முருகன் எங்க இருக்காரு பாருங்க அந்த முருகன் கோயிலிலே செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வாருங்கள் உங்களால பன்னீர் அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் தண்ணீர் சுமந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அப்படி அபிஷேகம் செய்து வருகிற போது தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வருகிற போது உங்கள் குடும்பத்திலே மாற்றம் உங்கள் கணவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடைக்குமா என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஓகே சார் கோவில்களுக்கு போகும்போது என்ன என்ன பண்ணக்கூடாது ரெண்டும் செல்கிற போது போனோமா நம்ம வீட்டுல உட்கார்ந்து வீட்டில் வீட்டுல உட்கார் போது எவ்வளவோ நெகட்டிவ் விஷயங்கள் பேசலாம் கோயிலில் போய் இருக்கிற போது உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே நம்முடைய கோயில்கள் எப்படி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வரக்கூடிய பொக்கிஷங்கள் பெட்டகங்கள்மா அங்கே போய் நம்ம நிற்கிறோம் நம்மள அறியாமலும் நம்முடைய வாழ்க்கையுடைய கவலைகளை தெய்வத்தை முன்னு சொல்லிவிட்டு அங்கே பிராகாரத்தில் இருக்கிற போது நல்லதெல்லாம் நினைக்கிறோம் என் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தை நல்லா இருக்கணும் என் கணவர் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் இந்த நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நினைவுகள் நமக்கு எல்லா இடத்திலும் அங்கு பரவுகிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது கர்ப்ப கிரகத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பூஜை அந்த பூஜை மந்திரங்களின் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒலிகள் அதனால நம்ம நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது ஆகவே என்ன ஆகுதுன்னா கோயிலுக்கு சென்று வழிபடுகிற போது நாம் தூய எண்ணங்களோடு செல்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல முறையில் இருக்கும் பொதுவாக கோயிலுக்கு செல்கிற போது நம்ம வந்து அர்ச்சனை செய்வதற்குரிய பொருளோடு செய்கிறோம் முழுமையாக நீராடி சுத்தமாக செல்ல வேண்டும் தூய்மையும் வேண்டும் அகம் தூய்மையும் வேண்டும் அப்படி தூய்மையா போய் கோயிலை போய் அர்ச்சனை செய்கிற போது நல்ல முறையில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடைபெற துவங்கும் கோயிலுக்கு செல்கிற போது உள்ளே விநாயகரை வழிபட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தெய்வம் சிவன்னா சிவனை வழிபட்டு விட்டு கடைசியில் வெளியில் வருகிற போதுதான் நவக்கிரகங்களை வழிபட வேண்டும் நாம் என்ன பண்ணிடுறோம்னா பல நேரத்துல அவசரப்பட்டு நவக்கிரகங்களை மட்டும் வழிபட்டு வரோம் அப்படி செய்யாமல் முறைப்படியாக தெய்வங்களை வழிபட்டு விட்டு வருகிற போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது கோயிலுக்கு செல்கிற போது மகிழ்வான மனதோடு செல்லுங்கள் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக அமையும் அற்புதமான விளக்கங்கள் பகுதிட்டிங்க சார் நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகுதிட்டிங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் எங்களிடம் நேரடியாக தொலைபேசி மூலமாகவோ நேரடியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னணி முறை பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்